ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெயின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். ஏற்கனவே டாடா ஏசிஎக்ஸ் பெட்ரோலுடைய கஸ்டமர் ரிவ்யூ வந்து நம்ம வந்து பண்ணியிருந்தோம். அந்த வண்டியுடைய ஓனர் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தாரு. வண்டியும் வந்து ரொம்ப ஏற்ற ஒரு வண்டியாக இருக்குது அவருடைய தொழிலுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் வந்து ஏஎஸ் பெட்ரோல் வந்து ஃபைன், ஆனால் வந்து டீசல் தான் அதிகமாக சேல் ஆகுது, டீசல் வண்டிக்கு ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு பல பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி அதுக்காக தான் வந்திருக்கேன். டாடா ஏஸ் டீசல் பிஎஸ் சிக்ஸ் ஃபேஸ் டூ உடைய கஸ்டமர் ரிவ்யூ, கஸ்டமர் ஃபீட்பேக், அதாவது அவருடைய தொழிலுக்கு எப்படி இருக்குது, வண்டி எப்படி இருக்குது, எந்த மாதிரி பயன்படுது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது டாடா ஏஸ் டீசல் பிஎஸ் சிக்ஸ் ஃபேஸ் டூ. இந்த டாடா ஏஸ் டீசல் பிஎஸ் சிக்ஸ் ஃபேஸ் டூ உடைய ஓனர் திரு ஜெயசீலன் அவருமே நம்ம கூட தான் இருக்காரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம். வணக்கம். ஸோ யா, ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், உங்கள் வண்டியை வந்து யூசர் ஃபீட்பேக் நீங்களாக கொடுக்கறதுக்கு முன்னேறி வந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ முதல்ல நீங்கள் ஒரு சில வார்த்தைகளில் உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ சொல்லிடுங்க நம்ம மக்களுக்கு. வணக்கங்க, என் பேர் ஜெயசீலன். நான் வந்து தண்ணி சப்ளை பண்ணிட்டுருக்கிறேன், எல்லா ஹோட்டல்ஸ்க்கு கடைகளுக்கு எல்லாம் சப்ளை பண்ணிட்டுருக்கிறேன். கோயம்புத்தூர் பெண்ணாயப்பத்தில் நான் இருக்கேன். பெண்ணாயப்பாளையம் சுற்றி அப்புறம் துடியூர் மட்டும் எல்லா ஏரியாவுக்கும் நான் சப்ளை பண்ணிட்டுருக்கேன். ஒரு நாளைக்கு டெய்லியும் 80 கேன் போவோம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், அப்படியே போக போக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எல்லா ஹோட்டலுக்கும், கொக்கரக ஹோட்டல் பிரான்ச், எல்லா பிரான்ச்சுக்கும் நான் போட்டுட்ருக்கேன். சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஸோ இப்போ தான் புதுசாக இந்த டாடா ஏஎஸ் டீசல் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேள்விப்பட்டேன். அருமையான வண்டி, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஏன் ஏஎஸ் டீசல் பர்ச்சேஸ் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி என்ன வண்டி யூஸ் பண்ணுறீங்க? இதுக்கு முன்னாடி வந்து நான் டாடா சுமோவில் தான் வந்து தண்ணி சப்ளை பண்ணிட்டுருந்தேன். டாடா சுமோ, டாடா சுமோவில் அதுலேயே 50 கிணச்சி ஓட்டினேன். ஓ சூப்பர். சுமோ லைக் சீட்லாம் கழட்டி போட்டு அந்த மாதிரி? ஆ, சீட்டில் சீட்டிலே வச்சு தான் இது பண்ணேன். அப்படியா? ஓகே ஓகே. ஒரு அது நல்லா கம்ஃபர்டாக இருந்துச்சு. 50 கேன் வச்சாலும் அழகாக ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. சரி, நம்ம 50 கேன் வச்சு ஓட்டினா இதாகாது, சரி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்புடின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கேட்டதுக்கு வந்து டாடா சி டீசல் எல்லாத்தையும் கேட்டேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் எடுத்தேன். டீசல் எடுக்காமல் பெட்ரோல் எடுக்காமல், பெட்ரோல்னால் லிட்டரு அது வந்து மாறும், ஒரு நாளைக்கு விலையேறு, டீசல்னால் பிரச்சனை இல்லை, எவ்வளோ நாளாக போகலாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டீசல் எடுத்தேன். அப்புறம் என்ன, நான் கூகுளில் சர்ச் பண்ணேன். கூகுளில் சர்ச் பண்ணால் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து யூஏடி மோட்டார்ஸ்க்கு தான் இது பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. கால் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஒரு 1 மந்த் அப்படியே விட்டுட்டேன். அவங்க கால் பண்ணிட்டு சரி அமௌண்ட் ரெடி ஆகலாம்னு விட்டேன். அப்புறம் மாதிரி இன் டைம் கால் பண்ணதுக்கு அவங்களே நேரில் வந்துட்டாங்க. நான் ஒரு நாள் கூட ஷோரூம் போய் இன்னும் கால் கூட எடுத்து வைக்கல. பட் அவங்களே வீட்டுக்கே வந்து வண்டியை காமிச்சுட்டு எல்லாம் இப்படி எல்லாம் புக் ஏ டு ஜெட் எல்லாமே வர மாட்டாங்க. நான் எங்கேயுமே அலைய உள்ள எங்களை அவங்களே வந்து எல்லாமே இது பண்ணிட்டாங்க. ஸோ முதல்ல வண்டியை பார்த்து நீங்கள் ஓட்டினோடனே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு? ம், வண்டி ஆல்ரெடி நான் ஓட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு டாடா ஏசி வந்து பழைய மாடல் ஓட்டிக்கிறேன். பழைய மாடல் ஓட்டினதுக்கு எனக்கு இப்போ ஒரு 50 கேன் வச்சு ஓட்டினாலும் அப்படியே இழுக்காது, அவ்வளவோ இழுக்காது, சும்மா அப்படியே ஸ்லோ ஸ்லோ ஸ்லோவாக தான் போகும். பட் இது வந்து ரொம்ப ஒரு புள்ளிங்க ஒரு இருக்குது. ஓகே ஓகே. எடுத்தோடனே ஃபஸ்ட் கியர் போட்டோன்னே புள்ளிங்க ஒரு இருக்குது. கிளச்சிலேருந்து கால் எடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக அதே மூவ் ஆகுது. லோடு இருந்தாலும் சரி, கிளச்சில் நான் எடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக அதுவே மூவ் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. ஸோ பிக்கப் வந்து முன்னே விட பெட்டராக இருக்கு? முன்னோட பெட்டராக தான் இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்கிறீங்க. கம்ஃபர்டபுளும் எல்லாமே எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. லைக் இப்போது நீங்கள் பழைய பல வண்டிகள் ஓட்டியிருப்பீங்க, ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி ஏசும் ஓட்டியிருக்கீங்க. அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போது என்ஜின், அந்த என்ஜினில் என்ன ப்ளஸ்ஸு, மேலும் வந்து மைலேஜ் எப்படி இருக்குது? ஆ, மைலேஜ் வந்து நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணப்ப நான் கரெக்டாக செக் பண்ணல. நெக்ஸ்ட்டு டைம் செக் பண்ணுறப்ப 21 சாலிடாக கிடைக்குது. நான் செக் பண்ணிட்டேன். பரவாயில்லையே, சூப்பர். அப்புறம் சுமோ போட்டு பார்க்கும்போது இது ரொம்பவே பெரிய. சுமோ போட்டால் நான் 2 டேஸ்க்கு எப்படினாலும் 2 டேஸ்க்கு எப்படினாலும் 1000 இல்லை 1400 கிடைக்கும் மாரி இருக்கும். பட் இதுக்கு வந்து எப்படி சொல்கிறேன்னா 500 கிடைச்சாலும் 3 நாள் ஓடுது. ஓ சூப்பர் சூப்பர். ஓகே, அப்போ பரவாயில்லையே, உங்கள் பிஸ்னஸ்க்கு 500 இப்போ 1000 கிடைச்சா 4 நாள் 5 நாள் சாலிடாக ஓடும். ஓகே ஓகே. ஆனால் ட்ரையான கண்டிஷன்லாம் எதுவுமே இல்லை. சூப்பர். பட் அதிலே காமிக்க, நான் டெய்லியும் வந்து 500 கிடைப்பேன். அது நான் எதுக்கு கிடைக்குன்னா 500க்கு வந்து சரி டெய்லி அடிக்கணும் ஒரு இதனால அடிச்சுட்டுக்கிறேன். ஓகே ஓகே. இப்போ ஒரு தோராயமா இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் உங்கள் வண்டி ஓடுதுங்க? ஒரு நாளைக்கு எப்படினாலும் 150 கிலோமீட்டர் வரணும். இந்த சுற்று வட்டாரத்தில் மட்டும் ஒரு நாளைக்கு? ம், காரமடைக்கு சப்ளை பண்ணிட்டுக்கிறோம். காரமடை அப்படியே போட்டாலும் காரமடை, அப்புறம் வந்து துடியலூர், சேரன் நகர், எல்லாருக்குமே சப்ளை பண்ணிட்டுருக்கிறோம். 100 கிலோமீட்டர் சாலிடாக 100 கிலோமீட்டர் ஒன்று நினைக்கிறேன். கொக்கரக்கோ அதெல்லாம் வந்து கொக்கரக்கோ, ஏன்னா கொக்கரக்கோ 5-6 பிரான்ச் இருக்குது. எல்லாத்துக்கும் நம்மளே தான் இது பண்ணிக்கிறாங்க. ஓப்பன் ஆனால் அத்தையும் நம்மளை கூப்பிட்டுருவாங்க. நம்ம எங்கெங்கே ஓப்பன் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம இது பண்ணிடுவோம். சூப்பர் 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 சூப்பர். ஸோ எல்லாத்துக்குமே செட் ஆகுது. செட் ஆகுது. தண்ணி கேன் மட்டும்தானா இல்லை? ஆ, தண்ணி கேன் பண்ணிட்டுக்கோன்னா அப்புறம் லீஃப் இது பண்ணிருக்கோம். கடை வச்சிருக்கோம், ஓன் கடை வச்சுக்கோம். தண்ணி கேன் ப்ளஸ் பனானா லீவ்ஸு. ஓ, வாழையில? வாழையில. சூப்பர். அது கட்டு எடுக்கிறதுக்கும் கட்டு 5 கட்டு வச்சாலும் அது அழகா. ஓகே ஓகே ஓகே. ஒரு குலுங்கலும் இல்லை, எதுவும் இல்லை, ஒரு வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கு வண்டி.
சூப்பர் சூப்பர் சூப்பர். உள்ள மற்றபடி வேற என்ன இன்னும் கொஞ்சம் பழைய மாடலில் கம்பேர் பண்ணும்போது உள்ள கம்ஃபர்ட், சீட்டு மாறிச்சு, ஸ்டேரிங் ரொம்ப கார் ஸ்டேரிங்மே கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் வந்து கால் வைக்கிறதுக்கு நல்லா, ஃபஸ்ட்டு நான் டாடா ஏசியில் பார்க்கும்போது கால் வைக்கிறதுக்கு அவ்வளோவா கேப் இல்லாமல் இருக்கும், பட் இல்லை கால் வைக்கிறதுக்கு ஃபுல்லாக கேப்பாக இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு, ஸ்பேஸ்லாம் நிறைய நல்லா இருக்கு. வண்டி பொறுத்த வரைக்கும் நல்லா, எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் மற்ற நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ டாடா ஏசி வந்து கேட்டிருக்கப்பனா இவங்க வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, எல்லாம் இது பண்ணாங்க. அப்புறம் வந்து இதுக்கு என்ன டெஃப் ஆயில் வருதுன்னு சொன்னாங்க. டெஃப் ஆயில், டெஃப் ஆயில் பற்றி தான் அடுத்த கேள்வி. ஸோ இப்போ டெஃப் ஆயிலுங்கிறது இப்போ BS6 ஃபேஸ் 2 கண்டிப்பாக ஊற்றி தான் ஆகும். ஆமாம் கண்டிப்பாக. அதை பொறுத்து நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணீங்க, கன்வீனியண்ட்டாக இருக்கா இல்லை ஏதாவது சிரமம் மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை நான் அது டெஃப் ஆயில் வந்து 10 லிட்டருக்கு வந்து 800 ரூபா சார்ஜ் ஆகுது. ஓகே. 3 to 4 kilometers இதாகும். 3000 to 4000 3 to 4 kilometers ஓகே ஓகே. சோ எந்த வகையிலுமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் நீட்டாக இருக்குது. ஓகே. சாலிடாக 83 கேன் வச்சா அன்றைக்கி நான் ஒரு ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நான் இது எல்லாம் பண்ணி இறக்கிட்டுக்கிறேன். கேட்ரிங் ஆர்டர் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு 83 கேன் ஆர்டர் சொன்னாங்க. 83 கேன்னா 1.5 டன். ஓ பரவாயில்லையே. 1.5 டன் வச்சு நான் வந்து அந்த ரோடு எப்படி இருந்தாலும் கல் எப்படின்னா ரோடு சரியில்லாமல் அப்படி தான் இருக்குது. ஆனால் பட்டு இது போகிறப்ப நல்லா ஸ்மூத்தாக தான் போச்சு எனக்கு. இப்போ வண்டி கூட ஸ்டார்ட் பண்ணி கவனிச்சுக்கோங்களேன், ஒரு பழைய டாடா ஏசிக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் சத்தம். அந்த சத்தத்துக்கு நாய்ஸ் ஒரு துளி நாய்ஸ் கூட, மிரர்லாம் ஏற்றிட்டு நீங்கள் போனால் கூட சத்தம் எங்கே கேட்குன்னு தெரியாது. பாடி ஷேக்கிங் சத்தம் கேட்கும், அது வந்து குழியில் இருந்து பாடி ஷேக்கிங். மற்றபடி உள்ள இன்ஜின் நச நச அது மாதிரி எதுவுமே கேட்காது. ஓகே ஓகே. ஒரு ஸ்மூத்னஸாக போகும். பரவாயில்ல, ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணிட்டாங்க அப்படின்றது. சூப்பர். டீசல் எனக்கு பொறுத்தவரைக்கும் பெட்ரோல் அவங்க யூடியூப்பில் இன்னொரு பார்த்தேன், அவங்க வந்து பெட்ரோல் வந்து பெட்ரோலை விட டீசலை விட பெட்ரோல் வந்து ஸ்மூத்னஸாக போகிற பண்ணாங்க. பட்டு டீசல் வந்து வாங்கி பார்த்துக்க மாதிரி தெரியுது, ரொம்ப அது ஸ்மூத்தாக தான் போகுது. ஏன்னா கம்பெனியில் எல்லோரும் கேட்குறாங்க வண்டி எங்கே எடுத்த எப்படி இருக்குது எப்படி இருக்குது எல்லாமே கேட்டாங்க. வண்டி நல்லா தான், 21 கிலோமீட்டர் சாலிடாக கிடைக்குண்ணா, நல்ல பிரச்சனை இல்லைண்ணா, வண்டிலாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு. என்கிட்ட 4-5 பேர் கேட்டாங்க வண்டி எங்கடா இருக்கிறது எங்கடா இருக்குன்னு. நான் அப்போ வந்து யூஆடி மோட்டர்ஸை கண் இது பண்ணேன், அங்கே போய் எடுங்க அவங்க யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் எங்கே போவதெல்லாம் அவங்களே வந்து உங்களுக்கு எல்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாமே சொன்னேன். சர்வீஸ் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம், அதில் சர்வீஸ் வந்து கேட்டதுக்கு வந்து 10,000 கிலோமீட்டர் வந்துங்கன்னா சர்வீஸ் வந்து சொன்னாங்க. மற்றபடி மெயின்டெயின் செலவு அவ்வளோ இல்லைண்ணா. ஓகே ஓகே ஓகே. இப்போது அதிகபட்சம் அட்டர் ஸ்ட்ரெச்சு ரொம்ப லாங் அப்படின்னு ஏதாவது போயிருக்கீங்களா? ரொம்ப லாங்கு அப்படின்னா இல்லை, இது மேடுபாளைய மேலே ஊட்டிக்கிட்டே நான் அப்படி போகலண்ணா. அது என்ன ஆர்டர் என்ன வரல, சப்போஸ் வந்தால் நான் கண்டிப்பாக பாடி கட்டணும். பாடி கட்டிட்டு 3 மந்த்ல பாடி கட்டிடுவேன். பாடி போய் கட்டினதுக்கப்புறம் அது போடலாங்க. கடைசியாக போனது வந்து இங்கே ஐ மீன் டவுன் ஹால் அது மாதிரி தான் போயிருக்கேன். எலக்கட்டை எடுக்கிறதுக்கு டவுன் ஹால் அப்படி தான் போயிருக்கேன். ஓகே. ஸோ உங்கள் ஸ்ட்ரெச்சுங்கிறது பார்த்தீங்கன்னா மேடுபாளையத்துலேருந்து டவுன் ஹால் வரைக்கும் கோயம்புத்தூர். டவுன் ஹால் பாடி கட்டின பிறகு வாடகை ஒன்று சொல்லியிருக்காங்க. இங்கே நத்தம் போகிற மாதிரி, திண்டுக்கல் நத்தம் போகிற மாதிரி. சூப்பர். அது அதுக்கும் ரொம்ப இன்னும் சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க, அதை வச்சு எப்படியே போயிட்டு இருக்கிறேன். இப்ப தண்ணி கணி இப்ப நான் ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் ஆகுது, எல்லாருமே அவங்க சப்போர்ட்னாலதான் போயிட்டு இருக்குது. எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம். நல்லதாங்க. இப்போ இந்த வண்டியை பொறுத்தவரை வேற ஏதாவது இத்தனை பண்ணிருக்காங்க, வேற ஏதாவது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு ஏதாவது கருத்து இருக்கா? பெட்டரா மத்தபடி கருத்து எல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. வண்டி நல்லா இருக்கு, ஓட்டுறக்கும் நல்லா. இதுக்கு மேல இருப்பா அவங்க வண்டி ஓட்டுறக்கே ஒரு கார் ஓட்டுற மாதிரி தான் இருக்கு. ஆனா இது ஸ்டீரிங் தான், பட் வந்து நீங்க மூவ் பண்ணி பார்த்தாவே பவர் ஸ்டீரிங். அவ்வளவு லோட்லயும் ஸ்டீரிங் திருப்புறது அசால்ட் திரும்ப, இப்ப சும்மா இருக்கலாம் ஸ்டீரிங் திரும்பினாலும் அசால்ட் திரும்பாது. ஆனா இப்ப ஆன்லைன் ஸ்டீரிங் அவ்வளவு இதாகாது. Okay.
அதெல்லாம் அத்தியாவசியமான சேஃப்டி, அதையும் கொடுத்துட்டாங்க. சீட் பெல்ட் இருக்கு. சீட் பெல்ட் ரெண்டுக்குமே ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஒன்று கொடுத்துருந்தாங்க எனக்கு. நான் ஒட்டின டாடாசி வந்து ஒன்று ஒன்று தான் இருந்துச்சு. அதெல்லாம் நான் போட்டு போனேன். மற்றபடி அதுக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணப்பட்டா நல்லா தானே இருக்குது. நல்லா தாங்க, அருமையான விஷயம். ஸோ வண்டி மிக அருமையாக இருக்குது. அவரோட தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற ஒரு வண்டியாக இருக்குது. எந்த வகையிலையுமே எந்த வித இஷ்யூஸும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறார் ஜெயசீலன். இதுக்கு மேலே பாடி கட்டி ஊட்டியும் ஏற்றுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் ஜெயசீலன். வண்டி அருமையாக இருக்குது, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். பல லட்சம் கிலோமீட்டர் சூப்பராக ஹாப்பியாக ஓட்டுறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆட்டோ ட்ரெண்ட் யூடியூப் சேனல் அண்ட் எங்களுடைய ஃபேமிலி சார்பாகவும் வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மறுபடியும் உங்கள் வண்டியை ஒரு யூசர் ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு. யா, இதுதான் மக்களே டாடா ஏஎஸ் டீசலுடைய யூசர் ஃபீட்பேக். ஸோ உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. நீங்களும் டாடா ஏஎஸ் டீசல் அல்லது வேறு எனி டாடா ஏஎஸ் பெட்ரோல் டீசல் எந்த டாடா ஏஸ் டாடா இன்ட்ரா எது நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க உங்களுடைய ஃபீட்பேக்ஸ். ஸோ இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.